இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழம் சசதம் எபிசோடில் வந்துட்டு நம்ம நமச்சி வந்து பக்காவாக பிளான் பண்ணி பரமனை வந்து தண்ணியெல்லாம் அடிக்க வச்சு அவர் வாயிலேருந்து எல்லாருமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு பலனாக வந்து அர்ஜுன்லாம் நல்லவனே கிடையாது, அவன் ரொம்ப கெட்டவன், அவன் பிளான் பண்ணி இந்த கம்பெனியை வாங்கினதுக்கு காரணமே வேறு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டாக்க, தமிழையும் கார்த்திகையும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் பிரித்து கோதைகிட்ட நல்ல பேர் வாங்கி அர்ஜுன் கைக்கே வந்து எல்லா கம்பெனியும் வந்துட்டு அவரே கைப்பற்றி ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணான். ஆனால் அது வந்து நடக்கவே இல்லை. கார்த்திகை என்ன தான் தூண்டி விட்டாலும் கடைசியில் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா தான் நின்னாங்க. அதுக்கு காமிஷனாக 80 லட்சமும் வாங்கினார். ஆனால் அதை வந்துட்டு எப்படியோ கோதை அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, தமிழ் சந்தேகப்பட்டாரு அப்படின்றதுக்காக திரும்ப வந்து அதை வந்து வேற ஒரு பிளான் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறான், எதுவுமே வந்துட்டு நல்ல எண்ணத்தில் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. சரி ஓகே, நம்ம இவர் சொல்கிறதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு அதை சொல்ல சொல்கிறாரு நம்ம நமச்சி. ஆனால் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா அவர் வந்து போதையில் வந்து அப்படியே வந்து மயங்கிடுறாரு. கார்த்தி தமிழ் நமச்சி இப்படி சொல்லிகிட்டே இருந்துட்டு அவர் பாட்டுக்கு மயங்கிடுறாரு. அதனால் ஆதாரமும் கிடைக்கல. இதுக்கப்புறம் தான் தமிழுக்கு எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றது வந்து அவருக்கு தெரிய வருது. சரி ஓகே, இதை அம்மாக்கிட்ட உடனே சொல்லிடலான்னு இங்கே வந்தால் MBBS பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராகினி வந்து சொல்கிறாங்க. அதில் வீயே வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது. கோதை வந்துட்டு பயங்கரமாக வந்து அவங்கள வந்து சேர் பண்ணி பரவாயில்ல நல்லபடியாக மார்க் வாங்கிட்டு அது இதுன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த டைமில் அர்ஜுன் பற்றின விஷயத்த நம்ம சொல்ல வேணாம், அம்மாவை அப்செட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து தயங்கி தயங்கி நிற்கிறாரு. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.